திருகோணமலை கந்தளாய் பகுதியில் நேற்றிரவு 8:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக திருகோணமலை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தளாய் 4ஆம் கட்டை பகுதியைச் சேர்ந்த RP சஞ்சீவ ரோஷான் என்ற சந்தேக நபரே துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காக உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியில் பயணித்த மற்ற இருவர் காயமடைந்த நிலையில் உட்துறைமுக வீதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று காலை முதற்கட்ட பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த சடலத்தை பார்வையிட்டதுடன் சடலம் குடும்பத்தினரால் இனம் காணப்பட்டது.